ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தட்டை ரெசிபி. ஸோ இது திவாலி ஸ்பெஷல் தான். இந்த வீடியோவில் இந்த ரெசிபி மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த தட்டை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் அழகாக டக்கு டக்குன்னு தட்டையை தட்டி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்கை பாருங்கள். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எல்லாருமே தட்டை செய்கிற ரெகுலர் மெத்தட் தான், இருந்தாலும் அது ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கிறிஸ்பியாக ஈஸியாக கடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு தட்டையை உங்களுக்கு நான் உடச்சு காட்டுறேன், எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் தட்டை. வாங்க இப்போ அந்த தட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அது வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச அந்த அரிசியை வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் அந்த நல்ல எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஈரத்தோடு எடுத்துக்கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும். மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், ஆனால் நம்ம எப்படி அரைச்சாலும் இதை வந்து வறுத்துட்டு சலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போது அரைச்சிட்டு வந்த பச்சரிசி, இது வந்து வறுத்து வச்சுருக்கு. வறுத்தது எப்படி வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நல்லா வர மாதிரி இந்த மாதிரி வறுத்துக்கணும். ஒரு லைன் நல்லா கம்ப்ளீட்டாக வரணும், அது மாதிரி வறுத்து வச்சுக்கணும். இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சது. ஊற வச்ச கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து உளுந்து, உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு, வெறும் கடாயில் இந்த மாதிரி நல்லா செவக்க வர வரை வறுத்துட்டு, அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சு வச்சுக்கணும். அந்த பவுடர் தான் இது. அடுத்து வந்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி ட்ரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதையும் வந்து சலிச்சு வச்சுக்கணும். இது வந்து பொட்டுக்கடலை மாவு. ஸோ இந்த பொட்டுக்கடலை மாவும் இந்த உளுந்து மாவும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது எவ்வளோ அளவுன்றத சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோன்னா, பொட்டுக்கடலை மாவும் உளுந்து மாவும் சேர்த்து கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே சேர்த்தே 1/4 கப் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ அந்த 1/4 கப் மாவு எடுத்துகிட்டு இதோட அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவு மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் அடுத்ததான் இந்த மாவில் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, அடுத்து எள், எள் வந்து ஆப்ஷனல் தான், கருப்பெள், வெள்ளை எள் ரெண்டு வேணாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு, நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஊற வச்சுருக்க பெருங்காய தண்ணி உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மாவை நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். எண்ணெய் வந்து நீங்கள் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே காய்ச்சிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நெய் இல்லை வெண்ணெய் தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும், ஊற்றும்போது அது மாதிரி ஊற்றணும். இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, லாஸ்ட்டாக இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஒட்டக்கூடாது கையில், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த தட்டை தட்டுறதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட்டோ வாழையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாலித்தீன் ஷீட்டில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, இந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை வந்து ஒன்றுனா தட்டிட்டு, இந்த மாதிரி ஒன்றுனா தட்டிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஃபோக்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுவோம் எண்ணெயில். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒன்றுனா தட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வருது, ஒரே மாதிரி இருக்க மாட்டேது. ஸோ ஒரே மாதிரி வேகிறதுக்கும் நம்ம கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஸோ நான் சொல்ல போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து அது வந்து இதே மாதிரி ஈவனாக கொஞ்சம் பெருசாக தட்டிக்கோங்க. ஓரத்துலலாம் கொஞ்சம் கனம் இல்லாமல் தட்டி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு மூடியோ இல்லை இது மாதிரி ஒரு, நான் வந்து இன்றைக்கி ஒரு அழகு தான் எடுத்திருக்கேன், அதை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு ஃபோக்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு இதை லைட்டாக குத்திக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ தட்டை வந்து ஈஸியாக ஒரே மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டை அடியில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம குயிக்காக டக்கு டக்குன்னு நம்ம வந்து தட்டை போட்டுடலாம். தட்டை எப்போயுமே வந்து காய வச்சு எண்ணெய் காய வச்சு போடும்போது நம்ம நிறையா தட்டை போட்டு பொரிச்சிடலாம், சீக்கிரமும் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு மூணு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அதை போட்டு எடுத்துகிட்டு நம்ம வேகமாகவே வேலையை முடிச்சிடலாம். மிஞ்சி போனால் இது ஒரு 15 minutes தான் ஆகும். ஸோ இந்த தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுத்தால் ரொம்ப சுவையான டேஸ்டியான தட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தட்டை இந்த மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக சூப்பராக நமக்கு வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த தட்டையோட சவுண்ட் நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃபார் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். கிவ் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிவ் அவே வந்து ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிவ் அவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிவ் அவே என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிவ் அவேக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இந்த சேனலை, என்னோடய வீடியோவை, இந்த உங்கள் ஸ்நேகிதி சேனல் வீடியோவை வந்து நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து டேக் பண்ணணும். இந்த நீங்கள் போட போகிற வீடியோ வந்து என்னவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிக் வீடியோவாக இருக்கலாம், இல்லை மொத்த சேனலே வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். டேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு டேக்லைன் வந்து நீங்கள் கேட்சியாக கொடுக்கணும். டேக்லைனாக ஒன் லைனர் மாதிரி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் உங்கள் பேஜஸில் ஷேர் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி கேட்சியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் லைனர் டேக்லைன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் இதை ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ யார் வந்து ரொம்ப கேட்சியான டேக்லைன் போட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கிவ் அவேவோட வின்னர். இந்த கிவ் அவே பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும், ஏன்னா இந்த கிவ் அவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ வாங்க கிவ் அவே என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும் ஃபோட்டோஸ். ஸோ நம்ம எப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுத்தாலும் வந்து நமக்கு அந்த டயத்தில் நம்ம என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபோட்டோஷூட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிவ் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபோட்டோஷூட், அதாவது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நமக்கு அவுட்டோரில் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து கப்பிள் ஃபோட்டோஷூட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபேமிலியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரூம் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த கலரூம் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து ஆலியா மனசா அவங்களோட வந்து வெட்டிங் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் வச்சு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அக்ஷய் கமல், அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமஸ் மீனா, இது மாதிரி நிறைய பேரை வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோஷூட் உங்களுக்கும் வேணும்னா இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். இந்த கிவ் அவேக்கு ப்ரூஃப் ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வின்னரோட ஷேர் பண்ணுவேன்.